அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்குது. முதுகுவலினால நம்ம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கோம். அதனாலேயே நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது, எனக்கு ஏதாவது ஆசனம் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த முதுகு வலியை வந்து நம்ம எப்படி சரியா வச்சுக்கிறது, முதுகு வலி எப்படி சரி பண்றது, இந்த முதுகு வலியை சரி பண்றதுக்கு உண்டான ஆசனாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆசனாஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஆசனாஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க, காலையிலயோ சாயந்தரமோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் வந்துட்டு இது எப்படி பண்றது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம். சோ இப்பதான் நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ வாங்க இன்னைக்கு என்ன ஆசனம் பண்றதுன்னு பாக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜரி ஆசனா. மார்ஜரி ஆசனால போஸ் ஒன் மட்டும் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆசனால போஸ் ஒன் பார்த்தோம். சோ இது எப்படி பண்றது அப்படிங்கறத பாருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மண்டி போட்டுக்கணும். மண்டி போட்டு இப்படி கை வந்து முன்னாடி நீட்டி இப்படி படுத்து அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சுக்கணும். அப்படியே எந்திரிச்சு உங்க கைகளுக்கு நேரா ரெண்டு முட்டியும் இருக்கணும், முட்டிக்கு நேரா ரெண்டு கால் பாதங்களும் இருக்கணும். சோ இந்த மாதிரி போஸ்ல முதுகு தண்டை, அதாவது உங்களுடைய முதுகு பகுதியை நல்லா வந்து பிளாட்டா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 times உங்களுடைய 10 தடவை முதுகு மேல கீழே போயிட்டு வரணும். நல்லா மூச்சை விட்டுட்டே மெதுவா முதுகு நல்லா மேல தூக்கணும், தலை நல்லா கீழே வந்துடும். அடுத்து அப்படியே முதுகு நல்லா கீழே அழுக்கணும், தலையை நல்லா மேல தூக்கணும். மூச்சை உள்ள இழுத்துட்டே மேல வரணும், மூச்சை வெளிவிட்டுட்டே கீழே வரணும். ஸோ 10 times முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே மறுபடியும் முதுகு நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். இது முதல் ஆசனா. ரெண்டாவது அப்படியே மார்ஜரி ஆசனாவோட போஸ் 2, அதுவும் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி போஸ்ல இருக்கணும். இப்போ உங்களுடைய வலது காலை அப்படியே மெதுவாக பின்னாடி நீட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கிராஸாக போயிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே காலை நல்லா மேலே தூக்கணும். இப்போ அப்படியே உங்களுடைய இடது காலை, இடது கையை முன்னாடி தூக்கணும், அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். கீழே விழுந்துடாதீங்க. அட் அ டைம்ல ரெண்டு காலையும் தூக்கி ரெண்டு கையை தூக்கி கீழே விழுந்துடக்கூடாது. உங்களோட ரைட் லெக், லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கணும். அப்படியே வந்து ஒரு 20 to 50 counts வரைக்குமே இந்த ஆசனாலேயே அப்படியே இருக்கலாம். ஸோ கால் நல்லா மேலே தூக்கி இருக்கணும், கை நல்லா மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி தூக்கணும். அடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு இப்போ உங்களோட லெஃப்ட் லெக் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி மேலே தூக்கணும், ரைட் ஹேண்ட் மேலே தூக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே தூக்கணும். காலெல்லாம் இப்படி மடக்கிடக்கூடாது. காலெல்லாம் நல்லா நீட்டி ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி தூக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு கிட்ட ஸ்ட்ரெச் நல்லா தெரியும். ஸோ இது ஒரு 20 to 50 counts இருந்துட்டு கை கால் தரையில் வச்சிடணும். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஆசனா புஜங்காசனா. இதுவும் போஸ் 1 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எப்படி பண்ணணும்னா குப்புறப்படுத்துக்கணும். குப்புறப்படுத்து தாடையை தரையில் வச்சுக்கணும். ரெண்டு காலை பாதத்தையும் மேட் அகலத்துக்கு நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுட்டு உங்களோட ரெண்டு முழங்கைகளையும் உடம்போட ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சு அப்படியே மூச்சை உள்ளெடுத்துட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முதுகு கீழே அழுத்தி இடுப்பை கீழே அழுத்தி அப்படியே மேலே தூக்கணும். நல்லா ரசிச்சு பண்ணுங்க. அப்படியே நீங்கள் பண்ண பண்ண உங்கள் முதுகு கிட்ட ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெச்சு உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீலை கவனித்து அப்படியே ஒரு 20 to 50 counts கண்டினியூஸாக இருக்கணும். நல்லா மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு தொடர்ந்து இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது.
கண்டினியூஸா இருக்கணும். ஸோ உங்களோட இடுப்பு இப்படி எல்லாம் மேல தூக்க கூடாது. இப்போ இந்த மாதிரி தூக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீழே அழுத்தி பண்ணுங்க. சார் இப்ப எனக்கு வந்து இந்த அளவுக்கு இடுப்பு கீழே வைக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய அந்த ரெண்டு கைகள் முழங்கையிலிருந்து உள்ளங்கை வரைக்கும் தரையில ஊறி இப்படி தூக்கலாம். இந்த மாதிரி தூக்கி ஒரு 20-50 கவுண்ட் இப்படியே இருக்கலாம். எந்த அசைவுகள் பண்ணும்போதும் உடம்புல அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணி அசைவுகளை கவனிச்சு பண்ணீங்கன்னா அந்த ஆசனம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது போஸ் ஒன். அடுத்து நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய ஆசனா புஜங்காசனாலேயே போஸ் டூ. கையை நல்லா இப்படி ஊனிக்கணும். அதே மாதிரி முழங்கை உடம்போட ஒட்டி அப்படியே உடம்ப மேலே தூக்கி கையை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணி இப்போ மெதுவாக உங்களுடைய வலது பக்கமாக திரும்பணும். திரும்பி உங்களோட வலது கால் இல்லைங்க, இடது காலை பார்க்கணும். நீங்கள் அந்த இடது காலை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு நல்லா கிடைக்கும். திரும்பி வலது காலை பார்க்கறது முக்கியம் இல்லை, இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி உடம்ப நேர்படுத்தி திருப்பியும் இடது பக்கமாக திரும்பி வலது காலை பார்க்கணும். திரும்பவும் உடம்ப நேர் பண்ணி மெதுவா கீழே வந்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும், இப்போ வலது பக்கம் திரும்பி இருக்கீங்கன்னா அதுல ஒரு 20 கவுண்ட்ஸ், இடது பக்கம் திரும்பி இருக்கீங்கன்னா அதுல ஒரு 20 கவுண்ட்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி தாடை தரையில வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா பர்வதாசனா. பர்வதாசனம் இப்ப குப்புறப்படுத்திட்டீங்களா, குப்புறப்படுத்திட்டு அப்படியே கைகளை ஊனி கால் விரலையும் ஊனிக்கணும். கால் விரலையும் ஊனி அப்படியே உடம்ப இடுப்ப மேல தூக்கி இந்த மாதிரி கால் பாதம் ரெண்டும் தரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு மெதுவா நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே மெதுவா ஒவ்வொரு கால் பாதத்தையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தரையில அழுத்தணும். இந்த மாதிரி ஒரு 10 தடவை செய்யலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஈஸியா இருக்குங்களா? அடுத்த ஆசனா போலாம். சோ அடுத்து நம்ம பண்ணக்கூடியது வக்ராசனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வக்ராசனாவும் ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். காலை நீட்டி உட்காந்துக்குங்க. காலை நீட்டி உட்காந்துட்டு உங்களுடைய வலது காலை தூக்கி இடது பக்கமா வைங்க. வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது கைய வலது முட்டிக்கிட்ட வச்சுக்கணும். அதாவது ஆப்போசிட் லெக், ஆப்போசிட் ஹேண்டு வச்சு கையை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி இடுப்பெல்லாம் இப்படி தூக்கக்கூடாது. இப்படி எல்லாம் தூக்கக்கூடாது, இடுப்பு தரையில தான் இருக்கணும். கையை இப்படி வச்சு உடம்பு நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி திருப்புங்க. மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது, தொடர்ந்து உள் மூச்சு வெளி மூச்சு இருக்கணும். முடிஞ்சா உங்களுக்கு வலது இடது கையில சின்முத்ரா வச்சுக்கலாம். இதுல ஒரு 20-50 கவுண்ட் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கால் நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. உள்ள தள்ளி வச்சுட்டு உங்க வலது கை இடது பக்கம் முட்டிக்கிட்ட வச்சு கையை நல்லா திருப்பி உடம்ப ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ 20-50 கவுண்ட் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனா கோணாசனா. கோணாசனா அது வந்து டைரக்டான கோணாசனா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன், வேரியேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். காலை நல்லா அகலமாக வச்சுக்கணும். அகலமாக வச்சாலும் கால் நல்லா பேரலாக இருக்கணும். ஸோ முட்டி மடங்கக்கூடாது. இப்போ மெதுவாக உங்கள் கைகளை மேலே உயர்த்தி இப்போ முதுகு நேராக வச்சு அப்படியே முன்னாடி குனிஞ்சு
ரெண்டு கைகளையும் கிராஸ் பண்ணி திரும்பவும் கை தரையை டச் பண்ணி திருப்பி அப்படியே மேலே வந்துடணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்க. கால் முட்டிய மடக்கக்கூடாது, முதுகு நேராக இருக்கணும், இடுப்பு நேராக இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கையை காலை நீட்டி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை நம்ம செஞ்சுட்டு கோணாசனாவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனா வீரபத்ராசனா. அது ஈஸி தான், எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ கால் அப்படியே வச்சிருக்கீங்களா, இப்போ உங்களோட வலது காலை வலது பக்கமா திருப்பிக்கங்க. திருப்பிட்டு உடம்பையும் வலது பக்கமா திருப்பி, முடிஞ்சா உங்களுக்கு கால் ரொம்ப நீளமா இருக்குதுன்னா காலை மடக்கி வச்சுக்கங்க. மடக்கி வச்சுட்டு இப்போ உங்க வலது காலை மடக்கிடணும். மடக்கிட்டு இப்போ பின்னாடிக்கிற கால் மட்டும் நேரா இருக்கும், அது இப்படி எல்லாம் பெண்ட் ஆகக்கூடாது. நேரா வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கையை மேல தூக்கி அப்படியே சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணி வளைங்க. ரொம்ப சுகமான ஒரு உணர்வு கிடைக்கும். ஒரு 10 கவுண்ட் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே உங்களோட காலை நேர் பண்ணி வலது கால் திரும்பவும் நேரா இருக்கணும். இப்போ உங்களோட இடது கால் இடது பக்கமா திருப்பி அதே மாதிரி முட்டிய மடக்கிடணும். மடக்கிட்டு இப்போ உங்க இடது கைய மேல தூக்கி அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க. 10 கவுண்ட் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி மேல வந்துடலாம். ஸோ இது ஆரம்பத்துல உங்களுக்கு 10 கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா 5 கவுண்ட் பண்ணுங்க போதும். ஸோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். எது பண்ணாலும் சுகமா சௌகரியமா கம்ஃபர்டபுளா பண்ணுங்க. ஸோ 9 ஆசனா பார்த்தாச்சு. அடுத்தது 10th. 10th வந்து பாத்தீங்கன்னா பாலாசனம் சொல்லி சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம இதுல வீடியோ போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன். இந்த மாதிரி வஜ்ராசனால உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு உங்க கைகள் அப்படியே முன்னாடி நீட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் உடம்பு அப்படியே கீழே வச்சு உங்க முழங்கால்கள் மேல தொடைப்பகுதிகள் மேல படுத்துடணும். மெதுவா ரெண்டு கைகளையும் முன்னாடி நீட்டி உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே படுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே படுத்துட்டு மெதுவா ரிலாக்ஸ் ஆகி மேல வந்துடலாம். ஸோ இந்த 10 ஆசனாவும் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வலி இருந்ததுக்கு ரொம்ப ஒரு சுகமான ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு அந்த இடுப்பு வலியில இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு ஆசனா. பாத்தீங்களா எல்லாமே எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. ஸோ இந்த ஆசனாவை நீங்க டெய்லியும் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முதுகு வலி அப்படியே கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். அதாவது இந்த முதுகு வலி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கண்டினியூஸா உட்காந்துட்டு இருக்கிறவங்க, இல்ல பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கண்டினியூஸா பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து முதுகுல பிரச்சனை இருக்குது, இல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகள் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி சாதாரண ஒரு முதுகு வலி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணலாம். இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்பவுமே ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா லைஃப் லாங்கா இருக்க முடியும். இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களை நான் அடுத்த வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.